அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 35வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 35வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற காவலை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது 35வது முறையாக அவரது காவலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 35வது முறையாக நீட்டித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீதிமன்ற காவலை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் காவலானது 35வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 35வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வருகிற 29ஆம் தேதியாக இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது இன்றுடன் முடிவடைந்துள்ளது. இதனால் புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பாக இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி இன்று உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 35வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.